நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாரதா. உங்க வீட்டுக்காரரும் குழந்தையும் வரலையா? குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்காரு, அவர் ஆபீஸுக்கு போயிருக்காரு. ஓ, உங்க கணவரை பார்த்து பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவர் என் கண்ணே ஆகப்பட மாட்டேங்கிறாரு. பாராட்டா எதுக்கு? இப்படிப்பட்ட ஒரு குணவதிய மனைவியே அடைஞ்சதுக்கு அவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செஞ்சவரா இருக்கணும். அது சரி, எங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரலையேன்னு கேட்டியே, உன் வருங்கால கணவர் யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப அவரோட போட்டோவை காட்டுறேன், கல்யாணத்துல நேரா பாத்துக்கங்க. உனக்கு போன் வந்திருக்கு. இந்த ஒரே நிமிஷம். நல்லா இருக்காரா? உனக்கு புருஷனா வரப்போறவர்னா நல்லா இல்லாமல இருப்பாரு. குணத்துல தங்கம் அதுதான் முக்கியம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு நீங்க உங்க வீட்டுக்காரரையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு முன்னாடியே வந்துடணும். சாரதா, சாரதா, என்னங்க என்ன ஆச்சு? சாரதா ஏன் திடீர்னு மயக்க மாட்டீங்க? ஒண்ணும் இல்ல ராதா, அதிக சந்தோஷத்தை என்னால தாங்கிக்க முடியாது. அதுவே அதிர்ச்சி ஆயிடுது. நான் டாக்டர் கூப்பிடுறேன், ஓய்வெடுத்துக்க. வேண்டாம் ராதா, பிறந்தாள் இங்க வந்திருக்கிற இந்த சந்தோஷமான நேரத்துல சங்கடமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் வீட்டுக்கு போறேன். மனசுக்கு பிடிச்ச புருஷனோட சந்தோஷமா இருமா. ராதா, கண்ணன் உடனே உன்னை பார்க்கணுமா? தோட்டத்துக்கு வர சொன்னாரு. அதுக்குள்ள அவசரமா? காதல்ல கரண்ட் அதிகமா தாண்டி இருக்கோ. கண்ணன் ராதா பேரு பொருத்தம், பிரமாதம். மிஸ்டர் கண்ணனுக்கு கல்யாண சுட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும். கத்துறப்போ
பகவான் கண்ணன் வந்தாரா, ஆனா நீங்க என்ன கத்துனாலும் உன் கண்ணன் இங்க வர முடியாது. பெண்களை காப்பாற்றும் விஷயத்துல இந்த கண்ணு அவன விட ரொம்ப ஸ்பீடா வருவான் தெரியுமா? நீயா? ஆமா. நீ சாவை எதிர்நோக்கி வந்திருக்கிறேன். நான் சாவை முன்னாலே மீட் பண்ணி ஜெயிச்சாச்சு. எதுக்காக இங்க வந்த? ராதா கூட்டிட்டு போ. கொஞ்சம் போரு, கல்யாணத்தை முடிச்சுட்டு பாஸ்கரோட ஜோடி அனுப்பி வைக்கிறேன். ஏய், கடத்திக்கிட்டு வந்து கட்டாய தாலி கட்டுறத கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பாப்பேன்னு நினைக்கிறியா? வேற என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியும். முடியுமா? மணமேடையில உட்கார்ந்து ராதா கழுத்துல தாலி கட்ட முடியுமா? உன்னால பாஸ்கரை விட்டு கொடுக்க சொல்றேன். ராதாவ மனக்கோலத்துல பாக்குறதா என் ஆசை. கட்டு. என்ன சொல்றேன்? உன்னை நீ கட்டிக்க இல்ல நான் பாஸ்கரை கட்ட சொல்றேன். உன்னை வெறும் அடியாளம் தான் நினைச்சேன். நீ விஷயம் தெரிஞ்சு வந்தான். என்ன சொல்றேன்? ராதாவோட அப்பாவுக்கு இல்லாத அக்கறை உனக்கு ஏன்? எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் தான் அவளுக்கு எல்லாம். என்ன சொல்றேன்? சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா, இல்ல பாஸ்கரை கட்ட வைப்பேன். மனைவியா ஏத்துக்க முடிஞ்சா ராதா கழுத்துல தாலியை கட்டு, இல்ல உன் வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி போ. கண்ணன் சரின்னு சொல்லுங்க, ஏன் இன்னும் தயங்குறீங்க? ராதா, என் கழுத்துல கட்ட வேண்டிய தாலியை இப்ப எங்க கட்டுறதுல என்ன தயக்கும்? கட்டுங்க கண்ணன். எனக்கு கல்யாணமா ஒரு குழந்தையும் இருக்கு. கட்டு பாஸ்கர், ராதா கழுத்துல தாலியை கட்டு. ராஜன், ராதாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு அவர் சம்மதத்தோட தாலி கட்டட்டும், எனக்கு ஆசை அவன் இல்லை. பாஸ்கர், கண்ணன் முன்னாடியே தாலியை கட்டு, அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. Yeah!
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.